வெல்கம் டு ஆர்த்தி விளாக்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஐக்கியா வந்து வெஸ்ட் சாக்ரமெண்ட்டில் இருக்க ஐக்கியா தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஷாப்பிங் பிளாக் ப்ளஸ் வந்துட்டு ஹால் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கு. நம்ம ஐக்கியாவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸ் செக்ஷன் தான் வந்திருக்கோம். கிளியரன்ஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு, மேட்ரஸ்ஸு, ஃபர்னிச்சர்ஸில் புக் கேஸு, அப்புறம் டிவி யூனிட்னு ஏகப்பட்டது வந்துட்டு கிளியரன்ஸில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து கிளியரன்ஸ் தான் வந்துட்டு செக் பண்ண வருவாங்க. நம்மளும் வந்துட்டு இன்றைக்கி இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஷாப்பில் போகலாம். இது வந்துட்டு ஃபர்னிச்சர் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அது பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கிச்சன் ஐட்டம்ஸ் வந்துட்டு சேலில் வந்துட்டு இருந்தது. பார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ட்ஸ் வந்துட்டு $20 வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. சில இது வந்து $15 வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. சில இது வந்துட்டு அப்படியே சீல்டாகவே இருக்கும் பேக்கேஜ் வந்து. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் வந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சேலில் வைப்பாங்க, இல்லாட்டி வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சில ப்ராடக்ட் வந்து சேலுக்கு வந்துட்டு வரும். நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா கடைகளையும் பண்ணுற மாதிரி தான் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்க வேண்டியது. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நிறைய வந்துட்டு இருந்தது. அன்றைக்கி வந்துட்டு நான் வரும்போது இந்த அளவுக்கு நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போகும்போதும் சரி, இதுக்கப்புறம் நான் போனப்பையும் இவ்வளோ பார்த்ததில்ல. சம்மர்ன்றதால பேட்டியோ டேபிள், பேட்டியோ சேர்ஸ் எல்லாமே $10 தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ வந்து நுழைஞ்சாச்சு. உள்ளே வந்துட்டு கார்டன் வழியாக நான் வந்துட்டு உள்ளே வந்து என்டர் ஆகியிருக்கேன். கிச்சன் வழியாகவும் என்ட்ரு ஆகிறேன். நான் வந்து கிளியரன்ஸ் வழியாக வந்ததுனால கார்டன் வழியாக உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டேன். கார்டன்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சம்மர் இல்லையா, அதனால வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டாகட்டும் நம்ம லைவ் பிளான்ட்டாகட்டும் நிறைய வந்துட்டு இருந்தது. அன்னைக்கு ஐக்கியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட திங்ஸ் வந்துட்டு இருக்கும். எல்லாமே செக்ஷன் வைஸாக தான் வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு நோட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஐக்கியா மேப்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்துட்டு சுவரில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்தந்த செக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா எனஃப் டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லா செக்ஷனுமே வந்துட்டு கோத்ரூ பண்ண முடியும். ஆனால் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் நம்ம கூட வந்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ கிட்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பெட்டர் வந்துட்டு நீங்கள் என்ன செக்ஷன் போகணுமோ அதில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் தான் இருக்கும். வீட்டுக்குரிய அந்த டெக்கருக்குரிய லைட் ஆகட்டும், டேபிள் லேம்ப்பு, ஹேங்கிங் லைட்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து இருந்தது. நம்ம ஊர் பெட்ரமோஸ் லைட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிக்கேன் லைட்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட லைட்டு வந்துட்டு வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து வெரைட்டியாக வந்துட்டு இருக்கும். நம்ம இது தான் சூஸ் பண்ணணும், இந்த ஒன்று தான் இருக்குது, அதில் வந்துட்டு கலர்ஸ் அந்த மாதிரி இல்லை, நிறையா வெரைட்டிஸ், ஒவ்வொரு வெரைட்டிலையுமே கலருமே வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது போரிங்காகவும் இருக்காது, உள்ளே வந்து என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு தான் வந்துட்டு டைம் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஏன்னா அன்னைக்கு எனக்கு வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தேவை இருந்தது, அதனால வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வந்துச்சு. கிச்சன் ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேக்கிங் குரிய செக்ஷன். பேக்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் டின்ஸில் வந்து அந்த மஃபின்னு, பன் பேன், இந்த மாதிரி லாங் லீஃப் பேன்லாம் வந்துட்டு வெளியே வந்து காஸ்ட்லி, இவங்ககிட்ட வந்துட்டு ஓரளவுக்கு ரேட் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் டு டேபிள் கான்செப்டில் வச்சுருப்பாங்க. கிளாஸில் உள்ளது, செராமிக்லேயே எல்லா ஷேப்ஸு, சைஸஸு, கலர்ஸு, டிசைன்ஸு, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் பிரித்து வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அவன் டு டேபிள் வந்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா டிட்டே வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். ஐக்கியா பொறுத்த வரைக்கும் அவங்களோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்டு வந்து தனியாக இருக்கும், அதோடய ப்ராடக்ட் வந்து தனியாக இருக்கும். ஏன்னா லிட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி வந்து பேக்கிங்க்கு தேவையான சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ச் ஸ்க்ரேப்பரு, அப்புறம் வந்து மேட்டு, பேக்கிங் மேட்டு, அவனுக்குரிய அந்த மிட்டு, அப்புறம் வந்துட்டு ஸ்பேட்டுலா,
பேஸ்ட்ரிக்குரிய அந்த ரோலிங் பின்னு, அது மாதிரி வந்துட்டு பேஸ்ட்ரிக்குரிய அந்த மேலே வந்து ப்ரஷ் பண்ணுறது, மெஷரிங் கப்ஸு, பைப்பிங் பேகு, அதுக்குரிய அந்த நாசில் வந்து எல்லாமும் இருக்கும். நீங்கள் வந்து பேக்கிங் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கியாக்குள்ளே மட்டும் நீங்கள் நுழைஞ்சாலே போதும், எல்லாமும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அங்கே இங்கே தேடணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. ப்ரைஸும் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஐக்கியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஐட்டம் வந்து அது பக்கத்துலேயே இருக்கும். இந்த பார்சல் வந்து நம்ம வந்துட்டு கீழே வந்து கிளியரன்ஸில் வந்துட்டு பார்த்தோம். எல்லாமே வந்துட்டு நல்லா கனமாக இருந்தது இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஐக்கியாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் தான். எனக்குமே அது வந்து அந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்துட்டு அவன் டு டேபிள்குரிய அந்த லிட்டு நான் சொன்னேன் இல்லையா. இது வந்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது, நீங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டு சர்வ் பண்ணும்போது வந்துட்டு இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளாட்டர் கார்டு. ஐக்கியா பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஜூஸர் இருக்குது அப்படின்னா பக்கத்துலேயே ஸ்ட்ராஸு இருக்கு, நம்ம வந்து குடிக்கிறதுக்குரிய கிளாஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தனையும் வந்துட்டு அதோட ஊறி போய் அதோட ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து தேடி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. அந்த ஹோல் இதுவே வந்துட்டு உங்களுக்கு அப்படி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸி டு ஃபைண்ட் எனி. இப்போ பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு, இந்த கரண்டி ஐட்டம், அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இது வந்து டேர்னர், இந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது வந்து மைக்ரோவேவுடைய ஸ்ப்ளாட்டர் கார்டு. அப்புறமா அவங்களோட கொலண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏகப்பட்ட கொலண்டர் வந்து வச்சுருப்பாங்க. கரண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்ம ஊரில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி, அதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. நல்லா தான் இருக்குது குவாலிட்டி வந்துட்டு. நான் ஏற்கனவே வந்துட்டு வச்சுருக்கேன் அந்த கரண்டியோட அந்த செட்டு வந்துட்டு. நம்ம ஊர்லெலாம் வாங்கி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இதுதான் நான் சொன்ன கொலண்டர் செக்ஷன். கொலண்டரே வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐக்கியா போனீங்க அப்படின்னா வந்துட்டு எனஃப் டைம் இருக்க மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி போங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணுற அந்த போர்டு, அப்புறம் வந்து அவங்கக்கிட்டே வந்து கிச்சன் டவல் எல்லாமே இருக்குது. இது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஷ்வாஷிங்குரிய அந்த ரிலேட்டட் அந்த லிக்விட் வந்து டிஸ்பென்சரு, அப்புறம் வந்துட்டு அந்த டிஷ் ட்ரைனிங் ரேக்கு, அப்புறம் டிஷ் ட்ரைனிங் மேட்டு, அது மாதிரி அதுக்கு தேவையான எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அதில் வந்து டிஷ் ட்ரைனிங் பேஸ்கட்டு, அப்புறம் நம்ம அந்த பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வந்து கவுத்துறதுக்கு அந்த பிளேட்டுக்குரிய ஸ்டாண்டு, கப்புக்குரிய ஸ்டாண்டு, அதெல்லாம் வந்துட்டு வரிசையாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டின்னர் வேர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பிளேட்ஸு, பவுல்ஸு, இதெல்லாம் இங்கே இருக்கும். பிளேட்டு பவுலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய சைஸு, கலர்ஸு, வெரைட்டி, அப்புறம் வந்து ப்ரைஸ் வைஸுமே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில ஐட்டம் அவங்களோட ஓன் ஐட்டம் ஐக்கியா 365 ப்ளஸ்ஸு நினைக்கிறேன், அந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள், $1 கீழே தான் இருக்கும். ஒவ்வொரு ஐட்டம் ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா $1 கீழே தான் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து தனித்தனியாகவும் வாங்குற மாதிரி இருக்கும். சில இது வந்து பேக்காக இருக்கும், 3 இது கொண்டது 4 இது கொண்டது அந்த மாதிரி செட்டாக தான் வரும். மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே வர்ற நிறைய பேர் வந்து வாங்குறது இந்த ப்ளூ கலர் பிளேட் வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நம்ம வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஐக்கியா 365 அந்த இது வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்குமே அது வந்துட்டு நானும் அதை தான் யூஸ் பண்ணுறேன் வீட்டில் வந்துட்டு. ஏன்னா அது வந்துட்டு நான் வாங்கும்போது 79 சென்ட்டோ ஏதோ இருந்தது ஒரு பிளேட் வந்துட்டு. இதை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டின்னர் வேர் செட்டே வந்துட்டு நீங்கள் வந்து வாங்க முடியும். 16 பீசஸ் உள்ளது அந்த மாதிரி வந்து மொத்தமாக செட்டாக இருக்கும் இல்லையா, அதுவுமே நீங்கள் வந்துட்டு வாங்க முடியும். நான் எப்பயும் சொன்னேன் இல்லையா, நான் ஐக்கியாவோட அந்த டின்னர் பிளேட்ஸு, அப்புறம் அவங்ககிட்டயே வந்து பவுலு, அந்த மக்கு, அதெல்லாம் தான் நானுமே வந்து யூஸ் பண்ணுறேன். மகுமே அதை மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி சைஸஸ்ஸு, அதாவது அதோட லிக்விடோட பிடிக்கிற அந்த குவான்டிட்டி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு டிஃபர் ஆகும் ஒவ்வொரு இதுலேயும். அது மாதிரி வந்து சில இது வந்துட்டு இது மாதிரி பிரிண்ட் இருக்கும், பிரிண்ட் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து இருக்கும். இது வந்து 149 சென்ட்டு.
இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மக்கு. இங்கே இருக்க நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அந்த மக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுலேயே வந்துட்டு மூணு கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, இந்த ப்ளூ இருக்கும், அப்புறம் வந்துட்டு சில டைம் வந்து பிங்க் இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான மக்கு, அதோட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான மக்கு. மக்கு இருக்க இடத்துலையும் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து காஃபி குடிக்க பவுடர், கெட்டில், அப்புறம் வந்துட்டு நீங்கள் க்ரீன் டீ போடுற அந்த இது எல்லாமே வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த மக்கு வந்து 99 சென்ட் ஆக்சுவலாக. இது மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி $1க்கு கீழே வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய வந்துட்டு இங்கே வந்து எடுத்துக்க முடியும். நான் சொன்ன காஃபி பவுடர், கெட்டில் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பில்லிங் வந்தாலும் நம்ம யாரும் விட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் பில்லிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $2 $3க்கு கீழே இருக்க பொருள் வந்து அவ்வளோ பொருள் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அது ஓகேன்னு தோன்ற மாதிரியும் இருக்கும். அஃபோர்டபுள் தானே, $2 தானே, $3 தானே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் வந்தாலும் நம்ம வந்து ஏதாவது எடுத்துட்டு தான் இருப்போம். அந்த இடத்துல வந்து காஸ்ட்லியான பொருள் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க பில்லிங்கில் இருக்கும்போது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கம்மியான பொருள் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வாங்கணும்னு தோன்ற மாதிரி நிறையா இருக்கும். இது வந்து டார்க் சாக்லேட், நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பிளாக்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐக்கியா போனால் வாங்காமல் வர மாட்டோம். எனக்கு மற்றபடி இந்த ஐக்கியாவோட இந்த செக்ஷனில் எனக்கு சாக்லேட் தவிர்த்து பெரிய பரிச்சயம் இல்லை. ஆனால் வந்துட்டு சிலர் வந்துட்டு இங்கே உள்ள ஜாம் எல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டீஸ் இருக்கும், கம்மிஸ் இருக்கும், அப்புறம் குக்கீஸ் இருக்கும். குக்கீஸ்லேயே வந்து க்ரீம்டு குக்கீஸ் இருக்கும், க்ரீம் இல்லாதது பிளைனாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒயிட் சாக்லேட்ஸு. அப்புறம் நான் காமிச்சேன் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் வெரைட்டி வந்துட்டு இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ஸோ இதை பார்த்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக கிட்ஸ் வந்து விட மாட்டாங்க. இங்கேயும் ஒரு பில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு ஆனால் எனக்கு நிறைய இதில் உள்ள ஐட்டம்ஸ் வந்து எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை. ஜாம் இருக்கும், ஜாம் தான் வந்துட்டு ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு வந்து நம்ம குக்கீஸ் வாங்கணும், எப்பயும் போல் டார்க் சாக்லேட் வாங்கணும். மற்றபடி எனக்கு இந்த செக்ஷன் வந்து எனக்கு தெரியல எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்து போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்துட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரைன் பண்ணுற அந்த மேட்டு, பாத்திரம் கழுவி கவுத்தும் இல்லையா அந்த மேட்டு. என்கிட்ட ரெண்டு மூணு இருக்கு, பட் நான் வந்து வேற வேற பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதனால இப்போ எனக்கு பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு இல்லை, அதனால அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா இது வந்து டிஸ்க் ட்ரெயின் பண்ணுற அந்த ரேக்கு. இந்த ரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஹைட்டாகவும் ஒரு சைடு வந்துட்டு சின்னதாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம கழுவி வைக்கிற தண்ணி வந்துட்டு வடிஞ்சு கரெக்டாக சிங்கில் போகிற மாதிரி வந்துட்டு அந்த செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விழுந்து இருக்கும் இல்லையா சிங்கில், அதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியாது அந்த இருக்கு இல்லையா, அந்த கட்டை வந்து கரெக்டாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த விளிம்பில் வச்சோன்னா உள்ளே வந்து வடிஞ்சிரும். எனக்கு வந்து பெருசாக இருக்கிறது வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்குது இல்லையா, இது மாதிரினா எனக்கு வந்துட்டு அந்த சிங்க்கு கடையிலேயே நான் வந்து வச்சுப்பேன். ஸ்பைஸ் ஜார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் தான் நான் வந்துட்டு கிச்சனில் பாதி இது இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாடல் ரொம்ப பிடிச்ச மாடல். இது வந்து நான் ஏற்கனவே ஒன்று வந்து வாங்கியிருந்தேன், அது வந்து நல்லா இருந்ததுனால இன்னொரு செட்டு வந்து இந்த வட்டம் போகும்போது நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் செக்ஷனில் நான் வந்து வாங்கினது வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுஸு. எனக்கு வந்து பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின், நான் வந்து பாத்திரம் வந்து கழுவும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சோப்போ இல்லை வந்து ஹாட் வாட்டர் கையில் பட்டுச்சுன்னா ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. பட் வந்து இந்த க்ளவுஸ் வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, சாஃப்டாகவும் வந்துட்டு இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரரு, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரு, ஸ்க்ரப்பர் தான் மேலே ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு இது ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருந்தது.
கலர் வந்து வித்தியாசமாக காட்டுது. இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த கலர் தான் வந்துட்டு ஒரிஜினல் கலரு. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு இதில் வந்துட்டு மூணு வந்து வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஐக்கியா வந்து ரொம்ப தூரம், ஸோ நான் அடிக்கடி நினச்சப்போ வாங்க முடியாது. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு $2 கம்மி. அதனால வந்து மூணு பேக் வந்துட்டு நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் எடுத்தால் கூட இது வந்துட்டு எனக்கு ஓகேவாக தான் இருக்கும். இதுதான் அந்த ப்ராடக்டோட நேமும் அந்த நம்பரும். இதுக்கு மேட்சிங்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிச்சன் டவலும் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லோ கலர் மட்டும்தான் அதில் வந்து வித்தியாசமாக வரும். மற்ற ரெண்டு கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரப்பருக்கு தகுந்த மாதிரியே வந்து மேட்சிங்காக வந்துட்டு இருக்கும். அதில் இருக்க அந்த கிரெயின்ஸ் மாதிரியே தான் இதுலேயும் இருக்கும். ஸோ வந்து நல்லா மேட்சிங்காக வந்ததுனால சரி அதுலேயும் வந்துட்டு ரெண்டு வாங்கிட்டு. என்கிட்ட இருக்கிறதுலாம் நான் வந்து ப்ரூவ் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு, அதனால ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்ஸும் வந்துட்டு இருந்தது. எனக்கு ஏற்கனவே கிளிப்ஸும் வந்துட்டு தேவைப்பட்டது. சரி வாங்குறத மேட்சிங்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன பவுச் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமரு. யூஸ்வலாக ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபோனில் தான் டைமர் வந்து வைப்பேன், சாரி அலாரம் வந்து வைப்பேன். இது அலாரம் கிளாக்கு. இப்போ வந்துட்டு ஃபோன் தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுனால சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து $1 இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுதான் நான் வந்து ஐக்கியாவோட கிளியரன்ஸில் வந்துட்டு நான் வந்து வாங்கினது. இந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $7, இதில் எந்த டேமேஜும் இல்லை, நல்லா ஸ்டர்டியாகவும் இருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸில் அது வந்து $1 இருந்தது. பட் இந்த ஒரே ஒரு கலர், இந்த ஒரே ஒரு பீஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதனால வந்துட்டு அந்த ஒன்று மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னோட கிச்சனில் வந்துட்டு சில நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்க திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா, அதை போட்டு வைக்கிறதுக்காண்டி வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகரும் வந்துட்டு டீ பவுடரும் வந்து போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னோட கிச்சனுக்கு வந்துட்டு இது சுத்தமாக செட்டான மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ரொம்ப வந்துட்டு வித்தியாசமாக தெரிஞ்சதை நான் யூஸ் பண்ணும்போது, அதனால வந்துட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பட் குவாலிட்டி வைஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. என்னோட கிச்சனுக்கு வந்து மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வச்சுருந்துருப்பேன். இது வந்துட்டு நான் அடுத்த நாளே எடுத்தேன் இல்லையா, அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் பண்ணேன். அதனால அதையும் நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் ஜார்ஸு. இது வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா சாக்லேட் ட்ரஃபிள் அப்படி இல்லாட்டி ஐஸ்கிரீம் வந்து நம்ம குலாப் ஜாமுனோட வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்குலாம் இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால வந்துட்டு இது ரெண்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இதோடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த கிளாஸ் ஏற்கனவே என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன்று மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அதில் இருக்க அந்த டெக்ஸ்சரு, அதில் வந்து நிறைய தண்ணியும் வந்து பிடிக்கும். ஸோ வந்துட்டு இன்னொன்று வந்து இப்போ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெச்சப்பு சாஸ் எல்லாம் ஊற்றி வைக்கிற அந்த ஜார். இதுவுமே வந்துட்டு எனக்கு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், ரெண்டு இது இருக்கும் ஒரு ஒரு இதில். இது வந்து ஃப்ளவர் வேல்ஸு. எப்பயாவது வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இருக்க எல்லாமே ரொம்ப ஹைட்டானதாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஹைட் கம்மியானது என்கிட்ட இல்லை, அதனால இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ கோஸ்டர்ஸ். கீழே வந்து டீ வந்து டீயோ ஏதோ வந்து ஹாட்டாக இருக்கும்போது வந்துட்டு வைக்கிறது. இதுலேயே நம்ம பார்ட்ஸ் வைக்கிறதுக்கும் இருக்குது, அது வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். இது வந்து என்கிட்ட ஒன்று தான் இருந்தது, ஒரு இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும், இன்னொன்று வந்து வேணும் அப்படின்றதால வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஸ்டீமரு. ஸ்டீமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டாண்டோட இருக்கும். நீங்கள் ஸ்டீமர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எதுவும் வச்சு அது மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு குட்டி ஹோல் மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்டும்போது அந்த ஹோலில் வந்து மாட்டி அதை வந்துட்டு ஸ்டீமர் பேஸ்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹூக்கு மாதிரி. அதை வந்து இந்த ஹோலில் மாட்டி எடுக்கிறது, ஹாட்டாக இருக்கும்போது வந்து தூக்குறது, கையை வச்சு தூக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து இது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன், இங்கே மூவ் பண்ணும்போது நான் வந்து அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ வந்து ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். இந்த மங்கு வந்து நான் இங்கே அங்கேயே பார்த்துருப்பீங்க. என்கிட்ட எல்லாமே ஒயிட் மங்கு தான் இருக்குது. ஸோ வந்து ஏதாவது ஒன்று வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வேணும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய டீ பிடிக்கும், ஜூஸு எதுனாலுமே இதில் வந்து நிறைய பிடிக்கும். பட் இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா டக்குனு வந்து ஆறிடுது. அதனால பெருசாக வந்துட்டு வாய் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து ஆறிடுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பவுல் வந்துட்டு ஒன்று போல் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்துட்டு நிறைய கொரியன் பிளாக்ஸ் வந்து பார்ப்பேன் யூடியூப்பில் வந்துட்டு. அந்த கொரியன் பிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தடவை ஃபுட்டு வந்து அவங்க சர்வ் பண்ணுறதை காட்டும்போது
இது கூட இந்த இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ரெண்டு பவுலும் அது கூட வந்து நீளமாக வந்துட்டு ஒரு பவுல் வந்துட்டு காமிச்சாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப அப்டேசிங் இருந்தது. சரி இந்த வட்டம் ஐக்கியா போகும்போது அதை பார்த்ததுனால சரி இது வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். நான் ஏதாவது ஒரு இதில் வந்து அப்படி சர்வ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் காட்டுறேன். இந்த பவுல் தான் அது வந்துட்டு நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சும் வந்துட்டு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ஏதோ நட்ஸ் ஏதாவது வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ எனக்கு பார்க்க வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். சில ப்ராடக்டோட நேம் நம்பர்லாம் வந்து நான் காமிச்சிருக்கேன், சில இது வந்து காட்டலை. இதுக்கு எனக்கு நேம் தெரியல, நம்பர் மட்டும் இருக்குது. அந்த இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அதுலேயே வந்துட்டு நேம் வந்து நீங்கள் பார்த்துக்குறீங்க இல்லையா, அதுதான் நேம்னு. நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஐக்கியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து நம்பர் காமிச்சேன் இல்லையா, அந்த நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் வந்துட்டு ஐக்கியாவில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும் அந்த நம்பருக்குரிய ப்ராடக்ட் என்ன அப்படின்றத காட்டும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைஸ் ஜார் தான். இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து நான் வச்சுருக்க மாட்டேன். கீழே வந்து பேஸ் வந்து விரிவாக இருக்கிறது நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுவேன். இது வந்து எனக்கு பர்டிகுலராக கொஞ்சம் பார்த்தோமே ஷேப் வந்து பிடிச்சது, அதனால் வாங்கிட்டு வந்து ஜாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது இட்லி பொடி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒரு ட்ரே, ஆக்சுவலாக $2 இதை வந்து போட்டிருந்தாங்க, அதனால் இந்த ட்ரே வந்து வாங்கிட்டு வந்தேன். நல்ல பெரிய ட்ரே, பட் வந்துட்டு பிளாஸ்டிக் ட்ரே தான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தது, அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் உங்ககிட்ட காமிச்சிட்டு நினைக்கிறேன், இதெல்லாம் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். க்ளீனிங் குரியர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி போக முடியாது அப்படின்றதால அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் கெட்டு போகாது, ஓகே தான் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே காமிச்சிருப்பேன். நான் வந்து ரிட்டர்ன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் வச்சு சுகரும் டீ கூறியது மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணி மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் மாதிரி இல்லாமல் பிளேட் மாதிரி இல்லாமல் இருக்கும், சாலட் பிளேட் மாதிரி இருக்கும், பட் வந்து நல்லா டெப்த்தாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து சர்வ் பண்ணலாம். நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா சர்வ் பண்ணி நல்லாயிருக்கு. அது மாதிரி வந்துட்டு ஸ்பெகட்டி வந்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அது எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். நூடுல்ஸு அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு நல்லாயிருக்கும், நல்லா டெப்த்தாகவும் இருக்கும். மற்ற நம்ம நார்மல் பிளேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டின்னர் பிளேட்ஸ்லாம் இவ்வளோ டெப்த் வந்துட்டு இருக்காது. ஸோ இது வந்து டெப்த் இருக்கும். இந்த சைஸில் நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பிளேட் வந்து வச்சுருக்கேன், பட் வந்துட்டு இந்த டெப்த் இல்லாதது வச்சுருக்கேன், அதனால வந்துட்டு இங்கே வந்து நாலு வந்து வாங்கிட்டு வந்து நாலு பேர் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஹாலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.